நம்ம இந்த வீடியோவில் டெசிமல் டூ ஆக்டல் கன்வர்ஷன் அண்ட் டெசிமல் டூ எக்ஸா டெசிமல் கன்வர்ஷன் பார்க்குறோம் இங்கே யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் டூ ஆக்டல் கன்வர்ஷன் பார்க்கலாம் இந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணுறோன்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை எயிட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இங்கே எதுக்காக டிவிஷன் பை எயிட் பண்ணுறோன்னா இங்கே வந்து ஆக்டல் கன்வர்ஷன் ஆக்டல்னால் எயிட்டு ஸோ டோட்டலாக ஜீரோ டு செவன் எயிட் நம்பர்ஸ் இருக்கும் அதனால தான் எயிட்டால் டிவைட் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை எயிட்டால் கண்டினியூஸாக டிவைட் பண்ணிகிட்டே வரணும் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு வரும்போது எப்போ வந்து கோஷியன் வந்து லெஸ் தென் எயிட் வருதோ அப்போ வந்து அந்த டிவைடிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை எழுதிக்கலாம் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணுன்னா லாஸ்ட்டு கோஷியன் வேல்யூ ப்ளஸ் லாஸ்ட் ரிமைண்டர் வேல்யூ டு ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வேல்யூ ஸோ அதான் நம்மளோட ஃபைனல் ஆக்டல் வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கன்வெர்ட் ஒன் ஜீரோ செவன் டூ இட்ஸ் ஆக்டல் நம்பர் ஸோ இந்த நாக் டெசிமல் நம்பர் ஒன் ஜீரோ செவனை எயிட்டால் டிவைட் பண்ணுறோம் எயிட்டால் டிவைட் பண்ணும்போது தேர்ட்டின் கோஷின் வருது தேர்ட்டின் எயிட்ஸ் ஆர் ஒன் ஜீரோ ஃபோர் ஸோ ரிமைண்டர் த்ரீ வருது ஸோ இப்போ தேர்ட்டின் வந்து எயிட்டை விட லெஸ்ஸானு செக் பண்ணுறோம் தேர்ட்டின் வந்து எயிட்டை விட கிரேட்டர் லெஸ் கிடையாது லெஸ் தேன் எயிட்னா ஸ்டாப் பண்ணணும் இப்போ கிரேட்டர் தேனாக இருக்கிறதுனால எகெயின் என்ன பண்ணணும் எயிட்டால் டிவைட் பண்ணணும் எயிட்டால் டிவைட் பண்ணும்போது ஒன் வந்து கொஷின் வருது ஃபைவ் ரிமைண்டர் வருது எயிட் ஒன் சாரி எயிட் ஸோ தேர்ட்டின் மைனஸ் எயிட் ஃபைவ் ஃபைவ் எஸ் ஏ ரிமைண்டர் ஸோ இப்போ எகெயின் ஒன் வந்துருக்கு அந்த ஒன் வந்து செக் பண்ணுறோம் செக் பண்ணி எயிட் விட லெஸ்ஸாக கிரேட்டரானு இப்போ ஒன் வந்து விட லெஸ்ஸு அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதலாம் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுணுன்னா லாஸ்ட்டு கொஷின் வேல்யூ ஒன் அண்ட் லாஸ்ட்டு ரிமைண்டர் வேல்யூ ஃபைவ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வேல்யூ த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ தான் ஆக்டல் நம்பர் ஃபார் ஒன் ஜீரோ செவன் டெசிமல் நம்பர் ஒன் ஜீரோ செவனோடைய ஆக்டல் நம்பர் ஒன் ஃபைவ் த்ரீ இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கன்வர்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு இட்ஸ் ஆக்டல் நம்பர் இப்போ சிக்ஸ்டி ஃபைவோடைய ஆக்டல் நம்பர் என்னது இதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பண்ணுறோம் எயிட்டால் டிவைட் பண்ணுறோம் எயிட்டால் டிவைட் பண்ணமோ எயிட் எயிட்ஸாக சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஒன் ஒன் அஸ் ஏ ரிமைண்டர் ஸோ எயிட் இஸ் ஏ கொஷின் இப்போ எயிட்டு செக் பண்ணுறோம் எயிட்டை விட லெஸ்ஸாக இருக்கா இல்லையான்னு எயிட் வந்து ஈக்குவல் வேல்யூ ஸோ என்ன பண்ணுறோம் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது எகெயின் வியர் டு டிவைட் திரும்ப என்ன பண்ணுறோம் எயிட்டால் டிவைட் பண்ணுறோம் எயிட்டால் டிவைட் பண்ணமோ ஒன் கொஷின் வருது ஜீரோ ரிமைண்டர் வருது So ஒன் வந்து எயிட்டோட லெஸ் வேல்யூ ஸோ என்ன பண்ணிக்கலாம் நம்ம process ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் அல்திக்கலாம். எழுதிக்கலாம் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும் லாஸ்ட்டு question வேல்யூ ஒன் அண்ட் லாஸ்ட்டு ரிமைண்டர் வேல்யூ ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வேல்யூ ஒன் ஒன் ஜீரோ ஒன் தான் ஆக்டல் நம்பர் ஃபார் சிக்ஸ்டி ஃபைவோடது சிக்ஸ்டி ஃபைவ் டெசிமல் நம்பரோடைய ஆக்டல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் இப்போ அனதர் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீனாக அதே மாதிரி எயிட்டால் டிவைட் பண்ணும்போது ஒன் செவன் ரிமைண்டர் ஒன் எயிட் சார் எயிட் ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட் செவன் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் ஃபைனல் ஆன்சரை லாஸ்ட்டு கொஷன் அண்ட் லாஸ்ட் ரிமைண்டர் வேல்யூ ஒன் செவன் ஒன் செவன் தான் ஆக்டல் நம்பர் ஃபார் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பரை எப்படி ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது இப்போ டெசிமல் நம்பரை ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் இங்கே எக்ஸா டெசிமல்னால் சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டீனால் டிவைட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை சிக்ஸ்டீனால் கண்டினியூஸாக டிவைட் பண்ணிகிட்டே வரணும் டிவைட் பண்ணும்போது எப்போது கொஷின் வந்து லெஸ் தென் சிக்ஸ்டீனாக இருக்கோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த டிவைடிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதணும் ஃபைனல் ஆன்சர் எழுதணும் எப்படி எழுதணும் லாஸ்ட் கொஷின் வேல்யூ அண்ட் லாஸ்ட் ரிமைண்டர் டு ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வேல்யூ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கன்வெர்ட் தேர்ட்டி ஒன் டு த பெஸ்ட் என்ன எப்படி வந்து ஈக்குவலான எக்ஸாக்ட் டெசிமலாக மாற்றுறது இப்போ தேர்ட்டி ஒன்னை சிக்ஸ்டீனால் டிவைட் பண்ணும்போது ஒன் வந்து கொஷின் ஒன் சிக்ஸ்டின் சார் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் வந்து ரிமைண்டர் வருது ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இங்கே என்னென்னா இங்கே நயனுக்கு மேலே நம்பர் வந்துச்சுன்னா அதை நம்பர் அப்படியே எழுதக்கூடாது எக்ஸாட் ஸோ நம்பரை என்ன பண்ணணும்னா ஆல்ஃபெட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு தெரியும் எக்ஸாட் எசிமல்லில் நம்பர்ஸ் வந்து ஜீரோ டூ நயன் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஏ டு எஃப் ஆல்ஃபெட்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு நம்பரை கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இங்கே நம்பர் வந்து டென் கிடச்சிச்சின்னா அதை ஏ எழுதணும் இப்போ லெவனுனா பிஆ எழுதணும் டுவெல்னா சி தேர்ட்டீனுன்னா டி ஃபோர்ட்டின்னா இ ஃபிஃப்டீனுன்னா எஃப் எழுதணும் இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த ஆல்ஃபபெட்ஸ் தான் ஃபைனல் சொல்யூஷனாக எழுதணும் இப்போ ஒன் அப்படி எழுதிக்கலாம் இங்கே ரிமைண்டர் வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அப்படி எழுதக்கூடாது ஃபிஃப்டீனுடைய ஆல்ஃபபெட் வந்து எஃப் ஸோ அந்த எஃப் எழுதியிருக்கும் அந்த ஒன் எஃப் தான் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் தேர்ட்டி ஒன் நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் ஒன் செவன்ட்டி ஒன் அந்த ஒன் செவன்டி ஒன்னை டென் சிக்ஸ்டினால் டிவைட் பண்ணுறோம் பண்ணும்போது டென் கிடைக்கிது கொஷின் சிக்ஸ்டீன் இன்ட்டு டென் ஒன் சிக்ஸ்டி ஸோ லெவன் வந்து ரிமைண்டர் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் டென்னோட வேல்யூ ஏ லெவனோட வேல்யூ பி ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கோம் டென் அப்படி எழுதக்கூடாது மோர் தென் நைனுனாலே அந்த நம்பர்ஸை ஆல்ஃபெட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி அந்த ஆல்ஃபபெட்ஸை தான் எழுதணும் டென்னுக்கு பதிலாக ஏ எழுதுகிறோம் லெவனுக்கு பதிலாக பி எழுதுறோம் இதுதான் எக்ஸாக்டெசிமல் நம்பர் ஆஃப் ஒன் செவன்டி ஒன் அப்புறமா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் இது புக் மூந்த மூணு நம்பர் கொடுத்துட்டு பைனரி ஆக்டலுக்கு எக்ஸாட் டெஸிமலாக கன்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கன்வெர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க டவுட் இருந்துச்சுனாலும் கேட்கலாம் இப்போ பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்கிற நம்பரை டூவால் டிவைட் பண்ணிகிட்டே வரணும் எப்போ வந்து கோஷன்டு ஒன் ஆகுதோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அந்த டிவைடிங் ப்ராசஸ்ஸை ஸ்டாப் பண்ணி ஃபைனல் ஆன்சரை லாஸ்ட்டு கொஷின் எல்லா வந்து லாஸ்ட்டு ரிமைண்டர் டு ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் அதே மாதிரி ஆக்டல் ஆக்டலுக்கு என்ன பண்ணணும் கொடுத்துருக்குற நம்பர் ஒன் நைன் டூ ஜீரோ டிவைடட் பை எயிட் அந்த மாதிரி டிவைட் பண்ணிகிட்டே வரணும் எப்போ வந்து உங்களுக்கு கொஷியின் வந்து லெஸ் தேன் எயிட் வருதோ அப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே மாதிரி லாஸ்ட்டு கொஷன் டூ லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வரைக்கும் எழுதணும் இதே மாதிரி எக்ஸாட் என்ன பண்ணணும் சிக்ஸ்டினால் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி லாஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் வந்து லெஸ் தென் சிக்ஸ்டின் வரமும் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதலாம் அவ்வளோதான் தேங்க் யூ